மாவட்டம் அருகே பெண்ணிடம் செயின் பறித்த இரண்டு வழிப்பறி கொள்ளையர்களை 30 கிலோமீட்டர் தூரம் தொடர்ச்சியாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் கைது செய்தனர். சென்னை கிழக்கு தாம்பரம் ஆதிநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி 46 வயதான சாந்தி, அதே பகுதி கிறிஸ்தவ பள்ளி தெருவில் கடந்த 12ஆம் தேதி பிற்பகல் தனது சகோதரருக்கு உணவு கொடுப்பதற்காக சென்று கொண்டிருந்த போது எதிரி விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சாந்தி அணிந்திருந்த 2 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்று மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர். அவர்களை சாந்தி துரத்திச் செல்லும் சிசிடிவி காட்சிகளும் வெளியான நிலையில் பல்லாவரம் GST சாலையில் இதேபோல் பெண் ஒருவரிடம் இதே நபர்கள் 2 சவரன் தங்க நகையை பறித்து சென்றது தெரிய வந்ததை அடுத்து தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின்படி தனிப்படை அமைத்த போலீசார் சுமார் 30 கிலோமீட்டர் உள்ள சிசிடிவி காட்சிகளை பின்தொடர்ந்து ஆய்வு செய்த நிலையில் புரட்சி வாக்கத்தைச் சேர்ந்த 18 வயதான சதீஷ்குமார் மற்றும் 22 வயதான முகமது அலி ஆகியோரை கைது செய்து 2 சவரன் தங்க சங்கிலியை பறிமுதல் செய்தனர். போதை பழக்கம் காரணமாக செலவு செய்ய செயின் பறிப்பில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதை அடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.